தொழில் முனைவோர் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் வீட்டில் இருந்துக்கிட்டே செய்யக்கூடிய மாதத்துக்கு ஒரு லட்ச ரூபா வரைக்கும் ஏன் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ஐடியாஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உடனே உடனே கிடைக்கும் இன்றைக்கி நம்ம இட்லி மாவு மேக்கிங் பிஸ்னஸ் ஐடியாஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த இட்லி மாவு வந்து ரொம்பவுமே ஒரு டிமாண்ட் இருக்கக்கூடிய ஒரு தொழில் அப்படின்னே சொல்லலாம் பெரும்பாலான மக்கள் வந்து கடைகளில் தான் இட்லி மாவு வாங்கிட்டு வந்து சமைக்கிறாங்க இட்லி மாவுக்கு ரொம்பவுமே டிமாண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இட்லி மாவை இந்த மிஷினரிஸ் மூலமாக நம்ம வந்து தயாரித்து கடைகளுக்கும் வீடுகளுக்கும் சேல் பண்ணுறது மூலமாக நம்மளால் நல்லாவே ஏன் பண்ண முடியும் இந்த மிஷினரிஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் பல இடங்களில் வந்து கிடைக்கிது இந்த மிஷினரிஸ் யூஸ் பண்ணி பறிக்க அவருக்கு வந்து ஃபிஃப்டி கேஜி வரைக்கும் மேனுஃபேக்சரிங் இட்லி மாவு வந்து ஆட்ட முடியும் நீங்கள் இட்லி மாவு ஆட்டி கடைகளுக்கு விற்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் வி கடைகளுக்கு வரக்கூடிய மக்களுக்கும் நம்ம இட்லி மாவு அரைச்சி கொடுக்குறது மூலமாகவும் நம்மளால் வந்து ஏர்ன் பண்ண முடியும் ஒரு கேஜிக்கு வந்து நம்மளுக்கு பர் கேஜிக்கு வந்து இருபதுருவா வரைக்கும் நம்மளுக்கு இந்த இட்லி மாவில் வந்து ப்ராஃபிட் கிடைக்கும் பர் டேக்கு வந்து நீங்கள் நூறு கேஜி வந்து சேல் பண்ணுறீங்க அப்படின்னா இரநூறுவா ரெண்டாயிரூவாலருந்து ரெண்டாயிரத்து ஐநூறுவா வரைக்கும் ப்ராஃபிட் கிடைக்கும் மந்த்லி பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி தௌசண்ட் வரைக்கும் ப்ராஃபிட் கிடைக்கும் அதுவே நம்ம இரநூறு கேஜி சேல் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு லட்சரூவா வரைக்கும் இந்த பிஸ்னஸ் மூலமாக நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் இதில் மார்க்கெட்டிங் தான் ரொம்பவுமே ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லணும்னா நம்ம வந்து இட்லி மாவை வந்து பேக் பண்ணி நம்மளோட பிராண்டோட வந்து கடைகளுக்கும் லோக்கலில் இருக்கக்கூடிய மளிகை கடை டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ் அப்புறம் ஹோட்டல்ஸ் இது மாதிரியான இடங்களுக்கும் அல்லது நம்ம அப்பார்ட்மெண்ட்ஸு பில்டிங்ஸு வீடுகளில் நம்ம நேரடியாகவே நம்ம கஸ்டமர்ஸை வந்து நம்மளுக்கு உருவாக்கிட்டீங்க அப்படின்னா பர் டேக்கு ஒரு ஐம்பது கஸ்டமர் ஐம்பது கஸ்டமர் நூறு கஸ்டமர் உங்களுக்கு இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு ரெகுலராக வந்து ஆர்டர் இருந்துருக்கிட்டே இருக்கும் நீங்கள் வந்து ரெகுலராக மாவு அரைச்சி அவங்களுக்கு வந்து சேல் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் இது ரொம்பவுமே ஒரு டிமாண்ட் இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் நாளாக நாளாக உங்களுக்கு வந்து கஸ்டமர்களோட எண்ணிக்கை வந்து அதிகமாக அதிகமாக உங்களுக்கு இந்த இட்லி மாவு பிஸ்னஸில் வந்து ரொம்பவுமே ஒரு ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் அப்படின்னே சொல்லலாம் இந்த மிஷினரிஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா முப்பதாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரூவா வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டிலே நிறைய இடங்களில் கிடைக்கிது கிடைக்கக்கூடிய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஓகேங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தேன் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி பல தொழில் சம்மந்தப்பட்ட வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம் மறக்காமல் பாருங்கள் நன்றி வணக்கம்